ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ரா சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் சூப்பரான முறுக்கு பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அரிசி மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தை வறுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் முழு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு ரொம்ப குறைவான தீயில் வச்சு தான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கலர் மாறாமல் நல்லா வறுபட்டு வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூடு வந்திருக்கு, நல்லா வறுபட்டிருக்கு, அந்த உளுந்தோட வாசம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட வந்து 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் உளுந்துக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை கலந்தால் போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போது உளுந்தும் பொட்டுக்கடலையும் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம அரைக்கணும். அப்போ தான் முறுக்கோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும், கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம முறுக்குக்கு மாவு கலந்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவும் நம்ம கடையில் வாங்க கிடைக்கும்ல, அது எடுத்துக்கோங்க. நல்ல மெல்லிசான மாவாக இருக்கணும். இந்த மாதிரி இடியாப்ப மாவு கடையில் கிடைக்கும்ல, அது நான் எடுத்திருக்கேன் 2/2 கப். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல உளுந்தும் பொட்டுக்கடலையும், அதை வந்து நம்ம அப்படியே சலிச்சுட்டு சேர்த்துக்கணும். டைம் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நைஸாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா முறுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். இல்லை திட்டு திட்டாக இருக்கும், பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அரிசி மாவும் உளுந்து மாவும் ரெண்டுமே ரொம்ப நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி சலிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இவ்வளோண்டு தான் மீதி இருக்குது, இது நமக்கு தேவையில்ல. இப்போ இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சூடான எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன், ரொம்ப அதிகமாக வேண்டாம். கூடவே நான் வந்து 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து சீரகமும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்மளோட ருசிக்கேற்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம கலந்து விடுறப்போ அந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நல்லா டைம் எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து பிசைகிறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைனா நம்ம தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற தேங்காவை மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா புழிஞ்சிடணும். அப்போ நமக்கு வந்து தேங்காய் பால் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால ஓகே, ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1/2 கப் தேங்காய் பால் தேவைப்படும். பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். சாஃப்டாக இருக்கும்போது கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு கலந்து விடுறப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை விட ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது, இதை விட ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். கொஞ்சமாக எடுத்து போட்டதுமே அப்படி மேலே வருதில்ல, இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெய் மேலே புளிகிறதுனாலும் ஓகே தான். அப்படி இல்லை நம்ம தனியாக பண்ணிட்டு கூட உள்ளே சேர்க்கலாம். அதையும் நான் வந்து காமிக்கிறேன். நான் வந்து 3 இல்லை 4 வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுமே பபுள்ஸ் வரதில் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். குறைவான சூடில் வச்சுட்டு நம்ம முறுக்கு பொறிச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்கும். அந்த முறுக்கோட அந்த இது நல்லா இருக்காது. நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுக்கிறப்போ கரெக்டாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம முறுக்கு எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம டைரெக்டாக அப்படி எண்ணெய் மேலே போட வேண்டாம். அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து அந்த ஷீட் மேலே நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து கூட எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். அப்படி இல்லைன்னா இன்னும் ஈஸியாக நம்ம வந்து ஒரு பெரிய கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ஃப்ரண்ட் இல்லைனா பேக் எதில் வேணாலும் நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு
அப்படியே எண்ணெய்க்குள்ளே கொண்டு போய் ஊற்ற வேண்டியதுதான். அது அழகாக போய் உட்காந்துக்கும். இப்போ முறுக்கு நல்லா ரெடியானதும் இதையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இந்த அளவில் நமக்கு வந்து 30 முறுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உள்ளே வந்து நல்லா ஹாலோவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி பார்த்தாலே நமக்கு வந்து அந்த டியூப் மாதிரி தெரியும். அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முறுக்கு ரெடியாக இருக்குது. டடா, நம்மளோட சூப்பரான முறுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே அழகாக உடச்சி சாப்பிட்டலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.